இது பிபிசியின் உலகச் செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் கடும் வன்முறையை கையாள அவசர கூட்டம் நடத்திய அதிபர் மக்ரோன். 17 வயது நபர் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் வீதிகளில் நிலவும் அமைதியின்மை. டைட்டன் நீர்மூழ்கி கப்பலின் மீட்கப்பட்ட பாகங்களில் ஆய்வு. மேலதிக தகவல்கள் என்ன? பிரிட்டனில் முன்னாள் ராணுவ வீரர் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றியுள்ள செல்ல பிராணி குறித்த செய்தி தொகுப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஜெனிஃபர். பிரான்சில் 2வது இரவாக தொடர்ந்த வன்முறையின் போது அரசு நிறுவனங்கள் மீது நடத்தப்பட்டுள்ள தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ளவோ நியாயப்படுத்தவோ முடியாதவை என்று அதிபர் மக்ரோன் கண்டித்துள்ளார். இந்த அமைதியின்மைக்கு காரணமாக அமைந்த 17 வயது நாகல் காவல்துறையினரால் கொல்லப்பட்ட சம்பவத்தை மன்னிக்க முடியாதது என்று அவர் முன்னதாக தெரிவித்திருந்தார். காவல் நிலையங்கள், பள்ளிக்கூடங்கள், அரங்குகள் ஆகியவை மீது போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்திய நிலையில் 150 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு துணை மின் நிலையம் மீது தீ வைக்கப்பட்டது. செவ்வாய்க்கிழமை 17 வயது நபர் சுட்டுக் கொல்லப்பட்ட நாங்டேரில் பெருமளவு வன்முறை நிகழ்ந்துள்ளது. பிரான்சின் பிற நகரங்களான லீல் மற்றும் டூலூஸ் நகரங்களிலும் அமைதியின்மை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மக்கள் அமைதியாக இருக்க வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நிகழ்ந்த நெருக்கடியை கையாள கூட்டத்தில் அதிபர் மக்ரோன் அமைச்சர்களை சந்தித்தார். போராட்டங்கள் மேலும் தீவிரமடையும் என்ற அச்சம் நிலவுகிறது. நீதித்துறை அதன் கடமையை விரைவாக செய்யும் என நம்புவதாக மக்ரோன் தெரிவித்துள்ளார். பாரிஸின் புறநகரான நாங்டேர் தெருக்கள் வழியாக 1000கணக்கான மக்கள் அமைதியாக அஞ்சலி ஊர்வலம் செல்கின்றனர். செவ்வாய்க்கிழமை பிரான்ஸ் காவல்துறையினரால் 17 வயது நபர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு நீதி கோரி இந்த ஊர்வலம் நடைபெறுகிறது. பாரிஸின் நாங்டேரில் உள்ள பிபிசி செய்தியாளர் சோஃபியா பெட்டிசா கூறும் மேலதிக தகவல்களை கேட்கலாம். காவல்துறை நடந்து கொள்ளும் விதம் இங்கு பெருங்கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் காவல்துறை அதிக ஆயுத பலத்தை பயன்படுத்துகிறதா, இன ரீதியாக குற்றச்சாட்டுகள் உள்ளனவா என கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. கடந்த சில மாதங்களாக பிரான்சில் நடைபெற்றுள்ள போராட்டங்களை காவல்துறை கையாண்டுள்ள விதம் அது அதிக ஆயுத பலத்தை பயன்படுத்துவதற்கு ஓர் எடுத்துக்காட்டு. எனவே மக்களிடம் கோபம் தணியவில்லை. மேலும் பிரான்ஸ் காவல்துறையினரை தண்டனையிலிருந்து தப்பிவிடும் கலாச்சாரம் கண்டுகொள்ளப்படவில்லை என்கிற உணர்வும் உள்ளது. நாம் இங்கு பார்க்கும் எதிர்ப்புகள், மோதல்கள் அந்த கோபத்தின் பிரதிபலிப்புத்தான். டைட்டன் நீர்மூழ்கியிலிருந்து மீட்கப்பட்ட பாகங்களில் மருத்துவ அதிகாரிகள் இறந்தவர்களின் உடல் எச்சங்களுக்காக ஆய்வு செய்ய உள்ளனர் என இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீர்மூழ்கி பயணத்தை தொடங்கிய 2 மணி நேரத்திற்குள் கடற்கரைக்கு மிக அருகில் வெடிப்பு ஏற்பட்டதில் 5 பேர் இறந்தனர். கனடாவில் உள்ள செயின்ட் ஜான்ஸ் துறைமுகத்தில் உள்ள ஹொரைசன் ஆர்க்டிக் கப்பலிலிருந்து மீட்கப்பட்ட பாகங்கள் கிரேன் மூலம் இறக்கப்பட்டன. மீட்பு நடவடிக்கையில் நேரடியாக ஈடுபட்டவர்கள் இது குறித்து கூறும்போது, இதுபோன்ற சோகம் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய உதவும் வகையில் டைட்டனின் பேரிழப்புக்கு வழிவகுத்த காரணிகள் பற்றி புரிந்து கொள்ள இன்னும் கணிசமான வேலை இருக்கிறது என்று தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பிபிசி செய்தியாளர் ஜோனதன் ஏமோஸ் வழங்கும் மேலதிக தகவல்களை பார்க்கலாம். டைட்டன் நீர்மூழ்கி கப்பலின் சேதமடைந்த பாகங்கள் இறக்கி வைக்கப்படும் இடத்தில் சோகம் நிலவுகிறது. கப்பல் ஊழியர்கள் மீட்கப்பட்ட பாகங்களை மறைக்க முயன்றனர். ஆனால் சில பாகங்கள் தெளிவாக அடையாளம் காணப்பட்டன. கார்பன் ஃபைபரால் செய்யப்பட்ட சிலிண்டர் வடிவ நீர்மூழ்கியின் டைட்டானியம் முனையில் ஜன்னல் இருந்த இடத்தில் பெரும் துளை தெரிகிறது. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட பெரும் வெடிப்பில் சிதிலமடைந்த உபகரணங்கள் வைக்கும் பின்பகுதி தெரிகிறது. அதேபோல நீர்மூழ்கியின் மேற்பரப்பில் உள்ள தரையிறங்கும் தளம் இது. இப்போது கேள்வி என்னவென்றால், என்ன நடந்தது என்பதை மறு கட்டமைக்க புலனாய்வாளர்களுக்கு போதுமான பாகங்கள் கிடைத்திருக்கிறதா என்பதுதான். அக்ரிலிக் சாளரமும் டைட்டானியம் முனைகளும் இணையும் பகுதி, கார்பன் ஃபைபர் மற்றும் டைட்டானியம் விளிம்புகளுடன் பிணைக்கப்பட்டிருக்கும் பகுதி ஆகியவை நாம் ஆராய வேண்டிய முக்கிய பகுதிகள். இந்த 2 கூறுகளும் மீட்கப்பட்டதை நான் காட்சிகளில் பார்க்க முடிந்தது. இது நம்பிக்கை அளிப்பதுதான். சிதைந்த பாகங்கள் கரைக்கு கொண்டு வருவதை பார்ப்பது இறந்த ஐபரின் குடும்பத்தினருக்கும் வேதனையாக இருந்திருக்கும். பிரிட்டிஷ் ஆய்வாளர் ஹமிஷ் ஹார்டிங், பிரிட்டிஷ் பாகிஸ்தானிய தொழிலதிபர் ஷசாதா தாவூத் மற்றும் அவரது மகன் சுலேமான், பிரெஞ்சு நாட்டவரான பால் ஹென்ரி நார்ஜோலட் மற்றும் ஸ்டாக்டன் ரஷ் ஆகியோர் உயிரிழந்தனர்.
சமீப நாட்களில் நீர்மூழ்கி சிறந்த தரத்துடன் போதுமான சோதனைகளுடன் கட்டமைக்கப்பட்டதா என்பது பற்றிய கவலைகள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன. இவை அனைத்தையும் அமெரிக்கா மற்றும் கனடா அதிகாரிகள் மீட்கப்பட்ட பாகங்களின் ஆய்வின் போது விசாரணைக்கு உட்படுத்துவர். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோமில் உள்ள மசூதி ஒன்றின் வெளியே புனித குரான் எரிக்கப்பட்ட நிகழ்வு. நேட்டோ அமைப்பில் சேர விருப்பம் தெரிவித்த ஸ்வீடனின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வதில் நிலவி வரும் தாமதத்தை மேலும் சிக்கலாக்கும் என துருக்கியின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். கருத்து சுதந்திரத்திற்கு அனுமதி என்ற அளவில் ஈத் அல் அசா பண்டிகை தொடர்பாக போராட்டம் நடத்த கோரப்பட்ட விண்ணப்பத்தை முன்னதாக நீதிமன்றம் ஏற்றது. இந்த போராட்டத்தின் ஒருங்கிணைப்பாளரான இராக்கியர் மீது வெறுப்புணர்வை தூண்டியது தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது. இலங்கையில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை கொண்டுவரும் முயற்சியாக அரசு கடன்களை மறுகட்டமைப்பு செய்ய அந்நாட்டின் மத்திய வங்கி புதிய திட்டம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த கடன் மறுகட்டமைப்பு கடந்த மார்ச் மாதத்தில் சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை ஏற்படுத்தி கொண்ட பிணை கடன் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இலங்கையின் வெளிநாட்டு கடன்களில் பாதிக்கும் மேல் சீனாவிலிருந்து பெறப்பட்டது. இந்த நிலையில் நிதி சந்தைகளில் ஏற்படும் நிலையற்ற தன்மை தொடர்பான அம்சங்களுக்கு மத்தியில் இலங்கையில் 5 நாள் வங்கி விடுமுறை இன்று தொடங்குகிறது. உலகின் பிற பகுதிகளை விட சீனா அதிக சூரிய மின்சக்தியை உற்பத்தி செய்து வருகிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி இலக்குகளை 5 ஆண்டுகளுக்கு முன்பே அடைய அது தயாராக உள்ளது. 2025 ஆண்டளவில் சீனா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை இரட்டிப்பாக உள்ளது என்று அமெரிக்காவின் புதிய அறிக்கை தெரிவிக்கிறது. ஆனால் 2021 ஆண்டை விட இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் அதிக அனல் மின் நிலையங்களை சீனா இயக்கியது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டனில் பயிற்சி பெற்ற உதவி நாய் கோகோ தன்னுடைய வாழ்க்கையை மாற்றியதாக முன்னாள் ராணுவ வீரர் ஆர்ச்சி டக்ளஸ் கூறியுள்ளார். உடல்நல பாதிப்பால் பெரிதும் சிரமப்பட்டு வந்த ஆர்ச்சிக்கு உதவிட அவரின் சொந்த நாயான கோகோவை பயிற்றுவிக்க முயற்சித்தது தொண்டு நிறுவனமான பிரேவ் ஹண்ட். இது குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சில நேரங்களில் பெரும் போராட்டமாக இருந்தது. அதனால் எனக்கு உதவியாக ஒரு நாய் தேவைப்பட்டது. இந்த அற்புதமான நாய் என்னுடன் தங்கி உதவி தேவைப்பட்டால் அழைக்கும். இது ஆர்ச்சி டக்ளஸ் மற்றும் அவரது வாழ்க்கையை மாற்றிய நாய் கோகோ. எனக்கு மூளையில் கட்டி இருப்பது கண்டறியப்பட்டது. அது உயிருக்கு ஆபத்தானது. தலை சிறந்த நிபுணரிடமிருந்து அந்த அறிக்கை வந்தபோது நான் 3 ஆண்டுகள் மட்டுமே வாழ்வேன் என கூறப்பட்டது. தொடர்ந்து உடல்நிலை மோசமடைந்து ஒரு அறிவாற்றலற்ற செயலற்ற நபராக மாறுவேன் என கேட்க அதிர்ச்சியாக இருந்தது. 20 ஆண்டுகள் இராணுவத்தில் இருந்த பிறகு ஆர்ச்சியின் நாய் அவரது வாழ்க்கையை மாற்றியது. இது என் மூளையை பாதித்தது. இது எனக்கு ஸ்மார்ட் சிண்ட்ரோம் எனப்படும் கதிர்வீச்சு சிகிச்சைக்கு பிறகு பக்கவாதம் போன்ற ஒற்றை தலைவலி தாக்குதல்கள் மற்றும் கால் கை வலிப்பு மற்றும் பல நரம்பியல் செயலிழப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டது. தேசிய சுகாதார சேவையின் உதவியுடன் நான் மீண்டும் போராடினேன். 10 ஆண்டுகளாகியும் இப்போதும் நான் உயிரோடு இருக்கிறேன். பிரேவ் ஹவுண்ட் தொண்டு நிறுவனம் ஆர்ச்சிக்கும் கோகோவுக்கும் உதவியுள்ளது. பயிற்சி முக்கியமானது. எனவே கோகோ என்ன செய்கிறது என காண ஆர்ச்சி சரிவது போல் நடிக்கிறார். கோகோவின் சங்கிலியில் என் மனைவியின் தொலைபேசி எண் உள்ளது. மக்கள் ஆம்புலன்ஸை தவிர்த்து அந்த எண்ணை அழைப்பார்கள் என்று நம்புகிறேன். எனக்கு மூச்சு திணறல் ஏற்படாத வரை எனக்கு ஆம்புலன்ஸ் தேவையில்லை. என் மனைவி அலி என்னை வீட்டிற்கு அழைத்து சென்று என்னை கவனித்துக் கொள்வார். இது எங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றத்தை நினைத்து நான் ஆச்சரியப்பட்டேன். அது எனக்கு சுதந்திரத்தை அளித்தது. இரவோ பகலோ எனக்கு எது நடந்தாலும் கோகோ உதவிக்கு அழைக்கும் என்று தெரிந்து கொண்டு வெளியே செல்ல முடியும். பிரேவன் நிறுவனத்தின் இந்த முயற்சி பெரிதும் உதவுவதாக பலர் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றனர். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தியறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. இன்றைய இரவு நள்ளிரவாகட்டும். Thank you.